அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். குளித்து ஆரம்ப நேரத்திலேயே புறப்பட்டு வந்து இமாமுக்கு நெருக்கமாக இருந்து உரையை செவியுற்று ஜுமாவை வீணாக்காமல் இருப்பவருக்கு அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஓராண்டு நோன்பு நோற்று ஓராண்டு நின்று வணங்கிய கூலி உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அவுஸ் ரழியல்லாஹு அன்ஹு. நூல் நசயி, ஹதீஸ் எண் 1381. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜுமா நாளில் வேறு எந்த வேலைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஜுமா பாதிக்காத வகையில் நம்முடைய திட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஜுமாவிற்காக குளித்து முதல் நேரத்திலேயே வந்து அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய சுப செய்தியான ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மையை பெறக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு மேலும் இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து உரையை செவியுற்று உரையை செவியுறுவதன் நோக்கம் அதில் சொல்லப்படும் செய்திகளை அமல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே கொண்டு வந்து தொடர்ந்து அந்த ஜுமாவை முழுமைப்படுத்தக்கூடியவருக்குத்தான் இப்படிப்பட்ட சுப செய்தி. அதாவது ஓராண்டு நோன்பு நோற்று நின்று வணங்கி செயல்படக்கூடியவராக இருந்தால் அவருக்கு என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி ஜும்மா தொழுகைக்காக வரக்கூடிய அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஓராண்டு நின்று வணங்குதல் என்பது, ஓராண்டு தொடர்ச்சியாக நோன்பு வைத்தல் என்பது மிகச் சிரமமான ஒரு அமல். அந்த அமலை மொத்தமாக அல்ல, ஒவ்வொரு காலடிக்கும் தனித்தனியாக அல்லாஹ் வழங்குகின்றான் என்றால் ஜும்மாவில் பேண வேண்டிய ஒழுக்கங்களை பேணுவது எந்த அளவிற்கு அவசியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த நன்மையை பெறுவதற்காக முயற்சிக்கக்கூடிய நன் மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.